திருப்பாவை பத்தாவது நாள் பாசுரம். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்த மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழித்தம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீண்ட கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தரவேலோர் எம்பாவாய். எந்த பலனுக்காக நோன்பு நோற்றோமோ அப்பலனை பெறுவதில் நோக்குள்ள அம்மா வாசல் கதவை திற ஒரு மறுமொழியாவது அளிக்க மாட்டீரோ? நல்மணம் கமழும் துழாய் மாலை அணிந்த திருமுடியை உடைய நாராயணனாகிய நம் திருமால் ஷியபதி நம்மிடத்திலும் மோகமுள்ளவனாய் நாம் துதிக்க அதனால் மகிழ்ந்து பறை முதலியன அளிக்க இருப்பவனும் பாக்கியத்தின் பலனுமான கண்ணன் காரணமாய். முன்னே ராமாவதாரத்தில் ஒரு நாளிலே யமனின் வாயிலே இரையாகி விழுந்துவிட்ட கும்பகர்ணன் என்ற பெருந்துயிலனும் தான் தோற்று உன்னிடமே அந்த பெருந்துயிலை கொடுத்துவிட்டு சென்றானோ அது போன்று மிக்க உறக்கத்தை உடையவளாயும் அருமையான ஆபரணம் போன்று நம் கூட்டத்தில் மற்ற பெண்களை காட்டிலும் மகாபாக்கியம் பெற்ற பெண்ணாகவும் உள்ளவளே தூக்கத்திலிருந்து தெளிவாக எழுந்து வந்து கதவை திற. பாசுரத்தின் சாராம்சம். ஞானி மைவ மே மதம் பகவத்கீதை ஸ்லோகம் மற்றும் அகம் ச மம பிரிய என்று அவன் ஆசிருத பக்ஷபாதியாக இருக்கும்போது சரணாகதர்கள் அவனையே சித்த தர்மமாய் நினைப்பது வேண்டும். முமுட்சுவான சம்சாரி சேத்தனன் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட சரணாகதி அனுஷ்டானத்தை சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனை எந்த முறையோடு அணுகி செய்து போக வேண்டும் என்று இப்பாசுரத்தினால் காட்டப்படுகிறது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்ற நோம்புக்குரிய பலனை சாதித்து தரும் சித்தோபாயனான ஸ்ரீமன் நாராயணனை அறிந்த பெண்ணே, நோற்று சப்தம் சரணாகதியையும் புகுகின்ற என்ற சப்தம் புகுந்து கொண்டு இருக்கிற நீ என்பதை சொல்லுகிறது. பரித்தியஜ்ய என்று எல்லாவற்றையும் விடு என்றால் எல்லாவற்றையும் ஸ்வரூபத்தையே தியாகம் பண்ணுவது அர்த்தம் அல்ல. உன்னால் செய்ய முடியாத பக்தி யோகத்தை விட்டிருக்கிற நீ என்னிடத்தில் சரணாகதியை பண்ணு என்று இவன் நிலையை குறித்து சொல்கிறது. ஒரு தந்தை தன் சொத்தை தன் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து மேலும் சொத்தை பெருக்கி நன்றாக வாழச் சொல்கிறான். அதில் ஒரு பையன் சூதாடி சொத்தை இழக்கிறான். அதை கண்ட தந்தை கோபத்துடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நில்லு என்றால் அந்த தந்தையின் குரலில் வந்த சப்தத்தின் பொருள் இவனின் நிலைமையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அவன் இழந்த பிறகு இன்னும் இழக்க ஒன்றும் இல்லையே. இப்படி பொருள் கொள்ளாமல் எல்லாவற்றையும் தந்தை விட்டுவிட்டு நிற்க சொன்னார் என்றால் பொருள் கொள்வர். அதேபோல் கண்ணன் சொன்ன கீதையை புத்தகத்தில் ஏட்டில்தான் படிக்கிறோம். கண்ணன் இருந்த காலத்தில் நாம் இருந்து அவன் பரித்தியச்சியவை எப்படி உச்சரித்தான் என்று தெரியுமா என்ன? கண்ணன் எல்லாவற்றையும் விட்டுவிட சொன்னான், அதனால் சரணாகதியையும் விட்டோம் என்று பொருள் கூறுதல் சரியல்ல. புகுகின்ற சப்தம் அனுவாதத்தை சொல்கிறது. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் சம்சாரி ஜீவர்களின் சுக்ருத விசேஷத்தால் ஒரு உபாயத்தில் மூட்டி ரட்சிக்கும். இவ்விடத்தில் வேறு ஓர் வேதாந்த அர்த்தமும் கொள்ள வேண்டும். அதாவது உள்ளிருப்பவள் ஒருத்திதான், ஆனால் ஸ்ரீ ஆண்டாள் தாரார் என்று பன்மையில் சொல்கிறாள். இதற்கு அர்த்தம் ஆச்சாரியன் ஒருவர் போதாது. இந்த சம்பிரதாயத்திற்கு பல ஆச்சாரியர்கள் வேண்டும். நம் சத் சம்பிரதாயத்திற்கு பெருமை சேர்த்து கிரந்த நிர்மாணம் பண்ணி வருங்காலத்தவர் குழப்பம் அடையாமல் இருக்க தாரார் என்று பன்மை பதம். மேலும் தாரார் வாசல் திறவாதார் என்பதால் நமக்கு ஒரு சிஷ்யன் கிடைத்தானே என்று உபதேசிக்க மாட்டார். சிஷ்யனை பரீட்சை செய்தே விஷயார்த்தங்களை உபதேசிப்பர். சத்பாத்திரம் கிடைத்தால் உபதேசிக்க வேண்டும், அசத்பாத்திரத்தில் விதைக்க கூடாது என்று சாத்வத சம்மிதையில் பகவான் சொல்கிறான். யோ கோபாயதி அயோக்கியானாம் யோக்கியானாம் சம் பிரயச்சதீன இமம் அர்த்தம் ச மான்யோமே ஸ்வஸ்திவ அஸ்து விரஜாமி அகம் நன. அதாவது வேதாந்த அர்த்தத்தை தகுதி இல்லாதவர்களுக்கு மறைத்தும் தகுதி உள்ளவர்களுக்கு இவற்றை உபதேசிப்பவன் என்னால் மதிக்க தகுந்தவன் ஆவான்.
இப்படி செய்பவனுக்கு நன்மையே உண்டாகும். இது என் வாக்கு என்கிறான் சர்வேஸ்வரன். ஸ்ரீ பாஷ்யக்காரரும் 74 சிம்மாசனாதிகளை ஏற்படுத்தியதும் தான் ஒருவரே ஆச்சாரியராய் இருப்பதற்கல்ல. இனிவரும் காலங்களில் நிறைய ஆச்சாரியர்கள் சத் சம்பிரதாயமான மகானச சம்பிரதாயத்திற்கு வேண்டும் என்பதால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் 74 சிம்மாசனாதிகளை ஏற்படுத்தினார். நாற்றத்துழாய் முடிநாராயணன் பரம காருணிகனான துழாய் மாலை அணிந்த ஸ்ரீமன் நாராயணன். வேதாந்த அர்த்தம். நாராயணன் பதம் சாக்ஷாத் ஆச்சாரியனை குறிக்கிறது. ஜயாக்கிய சம்மிதை சொல்லுகையில் சாக்ஷாத் நாராயணோ தேவ கிருத்வா மர்த்தமயிம் தனும் நமக்னான் உத்தரதே லோகான் காருண்யா பாணினா நன. சாக்ஷாத் நாராயணனே மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு சம்சாரத்தில் மூழ்கியிருக்கும் ஜீவர்களை சாஸ்திரமாகிற கையை கொண்டு கருணையினால் தானே கரையேற்றுகிறான். ஆக பீத்தக ஆடை பிரானார் பிரமகுருவாக வந்து என்று பெரியாழ்வார் திருமொழி. சாக்ஷாத் நாராயணனே பிரம்மோபதேசம் பண்ணும் ஆச்சாரியனாக அவதரித்து சம்சாரி ஜீவர்களுக்கு ஞான பிரதானம் செய்து வானேற்றுகிறார். ஏதங்களாயினவெல்லாம் இரங்கலிடுவித்து என் உள்ளே பீதகாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்து என் சென்னி திடரில் பாத விலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். நம்மால் போற்றப்பறை தரும் நாம் சாத்தியோபாயத்தை அனுஷ்டிக்க பலனை அளிப்பான். புண்ணியனால் விதித்த சஹி தர்மஞ சரணாகத வச்சலக என சீதா பிராட்டியால் சொல்லப்பட்ட எம்பெருமான் பண்டொரு நாள் அனாதி காலமாக கூற்றத்தின் வாய் வீழ்ந்த பிரகிருதி சம்பந்தம் பெற்று கும்பகரணனும் தாமச குணமானது தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ உன்னை தோற்பித்து பிறவி பிணியிலே அழுத்தியதோ ஆச்ச அனந்தலுடையாய் சித்தோபாய பிரதிபக்தி உடையவளே அருங்கலமே சாஸ்திரம் விதித்த சாத்தியோபாயத்தை அனுஷ்டித்தவளே தேற்றமாய் வந்து திற அந்த சாத்தியோபாய அனுஷ்டானமும் அவன் செய்விக்க செய்ததாக அறி. ஆக சித்த தர்மத்தையும் சாத்திய தர்மத்தையும் மோட்ச பலனுக்கு காரணமாக இப்பாசுரத்தால் உணர்த்தப்படுகிறது. ஆச்சத்துழாய் முடிநாராயணன் பார்க்கடலை கடைந்த போது தோன்றி திருமாலுக்கு பிரியையாய் விளங்கும் துளசியை அவன் திருமுடியிலே வைத்து ஸ்லாகிக்கிறான். அதன்படி நம்மையும் அபிமானிக்கும் புண்ணியன் அல்லவோ அவன் ராமோ விக்கிரவான் தர்மஹ என்றபடி சனாதன தர்மமான ஸ்ரீராமனை என பொருள்படும். ஸ்ரீராமனை புண்ணியன் என்கிறது. ஜாபாலியையும் சிக்ஷித்த மகா புண்ணியன். வர்ணாசிரம தர்மங்களை சத்தையோடு ஸ்தாபித்தவன். கண்ணனும் புண்ணியனே. கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்கிறபடியே சித்தோபாயம் அதாவது சர்வேஸ்வரனான கண்ணனே சர்வ பலனுக்கும் உபாயமாகிறான் என்கிற பிரமாணத்தினால் உபாயமாகிறான். நம்மால் போற்றப்பறை தருவான் இப்புண்ணியனாகிற நாராயணனை கண்ணனை வசீகரிக்க பக்தியோகம் மற்றும் சரணாகதி அனுஷ்டானம் சாத்தியோபாயங்கள். இது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றாள். இப்பாட்டில் போற்ற பறை தருவான் என்கிறாள். நாம் துதிக்க சரணாகதியை அனுஷ்டிக்க பறையாகிற மோட்சத்தை தருவான். நாராயணன் நம்மால் நாராயணன் நம்மால் அதாவது நம்மிடம் வியாமோகம் கொண்டவன். நாம் போற்ற பறை அதாவது மோட்சம் தரும் புண்ணியன். ஷியபதி நாறு துழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி ஈது என்னும் திருவாய்மொழி பாசுரம். நாறு துழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி ஈது என்னும் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே இத்திருவே. துழாய் மலரை கண்டுவிட்டால் போதும், என் பெண் இது நாராயணனுடையது என்கிறாள். மற்ற மலர்களை பார்த்தால் அவற்றில் நோக்கு இன்றி இருக்கிறாள். என் பெண்ணை இப்படி பித்தாக்கி வைத்து விட்டானே நாரணன். துளசி மலர் எம்பெருமான் நாராயணனுக்கு என்றே ஏற்பட்டது. மற்ற புஷ்பங்களைப் போல் இது தேவதாந்திர கோவிலில் உபயோகிக்க கூடாது. பகவானுக்கு எல்லா புஷ்பங்களையும் உபயோகப்படுத்தலாம். துளசி எம்பெருமானுக்கே அசாதாரணமானபடியால் அதன் வாசனை ஆழ்வாராகிய நாயகிக்கு அவன் அருகில் இருப்பதைப் போல் தோன்றுகிறது.
தாளினை மேலணி தன் அம் துழாய் என்றே மாலுமாள் வல்வினையேன் மடவல்லியே. சங்கு என்னும் சக்கரம் என்னும் துழா என்னும் இங்கனே சொல்லும் இராப்பகல் என் செய்கேன். மடந்தையை வன் கமல திருமாதினை தடம் கொள் தார் மார்பினில் வைத்தவர் தாளின் மேல் வடம் கொள் பூம் தன் அம் துழாய் மலர்க்கே இவள் மடங்குமாள் வானுதலீர் என் மடக்கொம்பே. திருவாய்மொழி பாசுரம். என் பெண் ஸ்ரீயப்பதியின் திருவடி மேல் சாத்திய துளசிக்கே மயங்குகிறாள். ஸ்ரீமன் நாராயணனே உபாயம் என்பது ஆழ்வார் பாசுரத்திலிருந்து தெளிவாகிறது. சுவாமி தேசிகனின் தாத்பரிய ரத்னாவளியில் சைத்யா சௌகந்திய பூம்னா குளிர்ச்சி பொருந்திய நறுமணம் மிக்க திருத்துழாய் என்று சாதிப்பதையும் அறியலாம். ஆக எம்பெருமான் சூடும் துழாய் மலர்க்கே ஆண்டாளும் பராங்குஜ நாயகியும் ஆசைப்பட்டனர். பரம பாகவதையான துளசியின் பிரபாவம் ஆழ்வாரின் பாடல்களிலும் நன்கு பிரகாசிக்கிறது. இப்பாசுரத்தில் சொல்லப்படும் ரிஷி நம்மாழ்வார் ஆகிய ரிஷி அருங்கலமே சப்தம் இதை காட்டுகிறது. சடகோப முனிம் பஜாமகம் என்கிறார் ஸ்ரீ சுவாமி தேசிகனும். மேலும் ஸ்ரீ பாதுகா சகசத்தில் சுவாமி சாதிக்கையில் சமாக்கியா பத்ததி வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம்ருஷிம் தாம் ச பாதுகாம் யதாத்தா சடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யோகோ சடகோபன் என்ற ஆழ்வாரை சேவிக்கிறேன். எந்த ஆழ்வார் சடம் என்ற துஷ்டவாயுவை ஜெயித்தாரோ அவரல்லவா பொல்லாத என் மனதை ஜெயித்தார். சடகோபன் என்றவுடன் என் கை கூப்பும்படி செய்தவரல்லவா என்று சாதிக்கிறார் ஸ்ரீ தேசிகன். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் சடம் என்ற வாயுவை கோபித்தவர். சடம் என்பதற்கு இரண்டு அர்த்தம். ஒன்று பொல்லாத்தனம், இரண்டாவது துஷ்ட வாயு. அதாவது குழந்தை தாயின் வயிற்றில் உள்ள போது ஒரு வாயுவானது குழந்தையை வெளியில் தள்ளுகிறது. வெளியில் வரும் குழந்தையை சடம் என்னும் வாயு அடிக்கிறது. இதனால் தாயின் வயிற்றில் இருக்கும்போது குழந்தை நான் வெளியில் வந்து பகவானை அடைய சரணாகதியை செய்வேன் என்று உறுதி பூணுகிறது. வெளியில் வந்தாலோ சடம் என்னும் வாயுவினால் அஞ்ஞானம் மேலிட அனைத்தையும் மறந்துவிட்டு சாப்பிடுவதும் தூங்குவதும் லௌகீக சௌகரியங்களுக்காகவே உழைப்பதும் செய்கிறது. இந்த சடம் என்னும் வாயு நம்மாழ்வாரை நெருங்க முடியவில்லை. அதை ஹூங்காரத்தால் கோபித்தவர் ஆதலால் சடகோபன் எனப்பட்டார். இவ்விடத்தில் கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்பதால் சம்சாரி ஜீவர்களின் தூக்கம் துயில், அது அஞ்ஞானத்தால் வரும் தூக்கம். ஆனால் சுவாமி நம்மாழ்வாருடைய தூக்கமோ யோகம், பெருந்துயில் பெருமை உடைய துயில். இவருடைய துயிலுக்கு பெருமையானது ஜீவர்களுக்கு இதத்தை சொல்லவே அவதரித்து தம் பாசுரங்களால் சரணாகதி அனுஷ்டானத்தை காட்டி அருளினார். சாத்தியோபாயத்தை அதாவது சரணாகதி அனுஷ்டானத்தை தன் பாசுரங்களில் வலியுறுத்தியவர். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அடிக்கீழ் பண்ண சரணாகதி அனுஷ்டானம் சொல்லப்படுகிறது. கங்குலும் பகலில் தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே என்பதால் பிரபத்தியை தவிர அவனை அடைய வேறு வழி தெரியாதவள் இவள் என்றும் அவன் தான் யார் என்றால் என் திருமகள் சேர் மார்பன் என்று ஸ்ரீயப்பதியே உபாயம் என்பதையும் இவள் திறத்து அருளாய் என்பதால் இவள் சமர்ப்பிக்கும் ஆத்ம பரசமர்ப்பணத்தை ஸ்வீகரித்து அருளாய் என்றும் சரணன்றி மற்றொன்று இளமே என்பதால் அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணுவதை தவிர மற்றொன்று இல்லை. இப்படி சரணாகதி அனுஷ்டிப்பவர்களுக்கு பிராட்டி பிராப்தி விரோதியான பாபங்களை போக்கி ரட்சித்து அருள்கிறாள்.